படத்தோட பேர் புர்கா. கலையரசன் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு. புதுமுகம் ஹீரோயின் இந்த படத்தில் முஸ்லீமாக நடிச்சிருப்பாங்க. கதைப்படி ஹீரோ இந்த படத்தில் காசை வாங்கிட்டு கலவரத்தை தூண்டுறவராக இருப்பார். கலவரத்தில் ஹீரோ அடிபட்டு ஹீரோயின் வீட்டு கதவை தட்டிட்டு இருப்பாரு. அப்போது ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததை நினச்சி அழுதுட்டுருப்பாங்க. அவங்க மத சம்பிரதாயப்படி 4 மாதத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது. இந்த விஷயத்தை ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ மயங்கி விழுந்துருவார். ஹீரோயின் நர்ஸாக இருக்கிறதால மனசாட்சிப்படி ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. மறுநாள் காலையில் ஹீரோ கிளம்புறன்னு சொல்லும்போது அவரை ஹீரோயின் வெளியில் போனால் தப்பாக நினைப்பாங்க, ராத்திரி ஆனதும் போங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசிப்பாங்க. அந்த கான்வர்சேஷனில் ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. ரெண்டு பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகும், ஆனால் அதை வெளிப்படுத்திக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலிருந்து ஹீரோயின் அவங்க முகத்தை ஹீரோ கிட்ட காட்ட மாட்டாங்க. கடைசியாக ஹீரோ பேசுனதை கேட்டு ஹீரோயினுக்கு பிடிச்சி போய் அவங்க முகத்தை காட்டுவாங்க. ஹீரோவும் பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். அதோட இந்த படமும் முடியுது. இந்த படம் நிறைய அவார்ட்ஸ்க்கு நாமினேட் ஆயிருக்கு. இந்த படம் ஆஹால ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இது மாதிரி படங்களை சுருக்கமாக கேட்க ஃபிலிமி ஸ்பெக்ட்ரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.